அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏழு பகுதியில் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் பகுதியை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏழில் இருக்கக்கூடிய நெடுவினா பகுதியும் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய பதிவில் பார்த்திங்கன்னா, ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்தோம், குருவினா சிறுவினா பற்றி பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு புத்தக வினாக்கள் நெடுவினா பற்றியும் மொழியை ஆள்வோம் பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஒன் மார்க்ஸ் இருக்குது, அதை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மா ராசமாணிக்கனார் பார்த்திங்கன்னா சான்றோர் சித்திரம் பார்க்கலாம். இவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு பணியாளராக இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பணி மாறுதல்லாம் ஏற்படும். அப்போ அப்பா எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்தந்த ஊருக்கெல்லாம் இவர் போய் என்ன பண்ணார்னா படிக்க ஆரம்பித்தார். அப்படி போகும்பொழுது ஆந்திர மாநிலம் கர்னூல், சித்தூர் போன்ற பல ஊர்லேயும் படிச்சிருக்கிறார். அப்போ நான்காம் வகுப்பு வரைக்கும் அவர் எப்படி படிச்சிருக்கிறார்னா, தெலுங்கை தான், தெலுங்கு மொழியே கற்றுட்டு இருந்திருக்கிறாரு. இளம் வயதிலேயே அப்பா என்ன ஆயிட்டாருனா இறந்துடுறாரு. இறந்ததால் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, 15 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையர் கடைக்காரர்கிட்ட துணி தைக்கிறதுக்காக போகிறாரு. இவரை இவங்க அண்ணன் தான் என்ன பண்ணுறாரு, வளர்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்பொழுது 15 நாளில் அவர் காஜா எடுக்க கற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பைகளை தைக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டாரு. அப்போ அந்த கடைக்காரர் ஒரு நாளைக்கு காலனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு அன்றன்றைய வருமானத்தை கொடுத்துருக்கிறதா அவர் நூல்கள்லையும், அவருடைய நூல்களில் இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறாரு. இவர் தஞ்சாவூர் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய உதவியால் 15வது வயதில் தான், தன்னுடைய 15வது வயது, அதாவது 10வது படிக்கக்கூடிய வயசில் தான் அவர் 8வது படிக்கிறார்னா 6வது படிக்கிறார். அப்போ அவங்களுடைய குடும்பம் மிகுந்த பொருளாதார நெருக்கடியினுடைய காரணமாக அவரால் படிக்க முடியல. ஆனாலும் அவருக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சதை அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கிறாரு. 6 ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளியினுடைய முதல் மாணவராக தேர்ச்சி பெறுறாரு. இப்போ மதுரை தமிழ்ச்சங்கத்தினார் நடத்திய பள்ளி இறுதி தமிழ் தேர்விலையும் முதல் மதிப்பு மாணவனாக எல்லாருடைய பாராட்டையும் பெறுறார். அப்படிப்பட்ட இவருக்கு என்னென்ன முகங்கள் இருக்குது அப்படின்னா, சிறந்த எழுத்தராக இருந்திருக்கிறாரு, பள்ளி ஆசிரியர், பல்கலைக்கழக ஆசிரியராகவும் வளர்ந்து தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டவர் தான் இந்த மாராசம் அணிக்கிறார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1907லேருந்து 1967 வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் இலக்கியம், சமயம், வரலாறு, கல்வெட்டு போன்ற பல துறைகளிலும் தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். அவர் தான் மா ராசமாணிக்கனார். இவர் சோழர்கள் பற்றிய வாழ்க்கையை, வரலாற்றை வந்து முழுமையாக ஆராயக்கூடியவராக இருக்கிறார். இவர் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதன் முதல்ல மொகஞ்சதாரோ அல்லது சிந்து வெளி நாகரிகம் என்ற நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இவருக்கு யார் யாரெல்லாம் உதவியாக இருந்திருக்கிறாங்கன்னா, வே உமா மகேஸ்வரனார், நாமு வெங்கடசுவாமி நாட்டார், ஊவேசா இவங்கெல்லாம் இவருக்கு உதவியாக இருந்து இவரை நெறிப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் மேலும் என்ன நூல் எழுதியிருக்கிறனா, சோழர் வரலாறு, பல்லவர் வரலாறு, பெரிய புராண ஆராய்ச்சி எழுதியிருக்கிறாரு, தமிழ்நாட்டு வட எல்லை, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி, இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். இந்த நூல்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால் கொஞ்சம் நூல் பெயரெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2006லேருந்து 2007 வரைக்கும் இவர் இயற்றிய நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழக அரசால் ஒரு நாட்டுடைமையாக்கப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய தமிழக கனவு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லைகளை பற்றி, எந்த எல்லைகளை பெற்றிருந்தாலும் அதை நாம் காய்தல் உவத்தல் இன்றி, அதாவது காய்தல் அப்படின்னா எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல், உவத்தல்னா மகிழ்ச்சி இல்லாமல், நடுநிலையோடு அந்த நாட்டை வந்து மாளக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்றத தான் இதில் சொல்லியிருக்கிறாரு. இது புதிய தமிழகம் என்ற நூலிலிருந்து இந்த செய்திகளை எல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழக்கம் தருக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன வேறுபாடு, கருப்பர் வெள்ளையர்கள் என்ற இன வேறுபாடானது இருந்திருக்குது, அதை பற்றின செய்திகளை தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சியானது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாதுன்றத தான் இந்த தமிழாக்க பகுதியானது நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. சொல்கிறேன் நான், கதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு வெள்ளை பெண்மணி, வெள்ளை நிறத்து பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு வராங்க. அப்படி விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு வரும்போது அவர் பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னா, ஒரு கருப்பின மனிதரானவர் இருக்கிறார். உடனே அந்த விமான பணிப்பெண், அந்த பெண்ணானவங்க, அந்த வெள்ளை பெண்ணானவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்னன்னு கேட்கும்பொழுது, என்ன உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் கேட்குறாங்க. கேட்கும்பொழுது, என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு கருப்பின மனிதருடைய பக்கத்தில் என்ன நீங்கள் உட்கார வச்சிட்டீங்க, அதனால் எனக்கு வேறு ஒரு சீட்டை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே எல்லா சீட்டுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகிடுச்சு, இங்கே எந்த சீட்டுமே காலியாக இல்லை, இருந்தாலும் நான் ஒரு முறை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் போகிறாங்க. போயிட்டு மறுபடியும் வராங்க. மறுபடியும் அந்த விமான பணிப்பெண் வந்து, அம்மா நான் சொன்ன மாதிரியே எல்லா சீட்டுமே என்ன ஆயிடுச்சு, இந்த சாதாரண கட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே
ஃபுல்லாகிடுச்சு. என்னென்னா ஃபஸ்ட் கிளாஸில் அதாவது முதல் வகுப்பில் மட்டும் ஒரு சீட்டுக்கு வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை நிற பெண் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த விமான பணிப்பெண்ணானவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நீங்கள் வந்து கருப்பினத்து மக்கள் மனிதனோட உட்கார்றது வந்து உங்களுக்கு ஒரு தரக்குறைவான ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பின மனிதர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதல் வகுப்புக்கு என்ன பண்ணுறாங்க, மாற்றி உட்கார சொல்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இங்கே கருப்பின மனிதருக்கு இங்கே முன்னுரிமை கொடுத்து என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸில் உட்கார சொன்னதால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இந்த விமான பணிப்பெண் செய்ததை பார்த்துட்டு எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா கைத்தட்டு வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் நம்முடைய மனதில் காழ்ப்புணர்ச்சியானது ஏற்படும் பொழுது, இந்த வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம யாரெல்லாம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னும் போது சூரியனை பற்றி நினச்சி பார்க்கணும். இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இது வெளிச்சத்தை தருது. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான வேறுபாடையும் பார்க்கறது கிடையாது. அது மாதிரி நாமும் இருக்கணும். அதே மாதிரி விழக்கூடிய மழை துளிகள் வந்து நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ணுறது இல்லை, மழையானது பெய்யறது கிடையாது. அப்போ மனிதத்தை நாம் போற்றணும். ஒவ்வொரு மனிதர்களும் வந்து உணர்வுகளோடு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இந்த பத்தியானது நமக்கு அமைஞ்சிருக்கு. ஏழை பணக்காரர்ன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வேறுபாடுகளை எல்லாம் பார்க்கக்கூடாது. இயற்கை வந்து எல்லாருக்குமே வந்து இயற்கையினுடைய பரிசு எல்லாருக்குமே உண்டுன்ற நிலையில இந்த பத்தி அமைச்சிருக்கிறாங்க. இது SS பால் விகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொன்ன இந்த பத்தியிலேருந்து தான் இந்த செய்திகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கீழ்காணும் விளம்பரத்தை படித்து நாளிதழ் செய்தியாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து இந்த வினாக்களும் கேட்டுடுவாங்க. இங்கே வந்து விளம்பரம் மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு நாளிதழ் செய்தியாக ஒரு பத்தியாக என்ன பண்ணணும்னா நம்ம இதை அமைச்சு நம்ம எழுதணும். இது எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அனைவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு 42வது சென்னை புத்தக காட்சியானது 4/1/2019 20/1/2019 வரை 16 நாட்கள் வந்து நந்தனம் OMCA உடற்கல்வியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இதில் 800 அரங்குகள், 1,200,000 தலைப்புகள், 2,000,000 வாசகர்கள், 3,000,000 பார்வையாளர்கள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலை நாட்களில் மாலை 2 மணி முதல் 9 மணி வரையிலும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் இந்த அரங்கானது செயல்படும். நுழைவு கட்டணம் வந்து 10 ரூபாய். அனைத்து புத்தகங்களுக்கும் 10% கழிவு. கழிவுனா தள்ளுபடியானது உண்டு. புத்தகங்களை வாசிப்போம், வாழ்க்கையை நேசிப்போம், அனைவரும் திரண்டு வருக, பயன்பெறுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம பார்த்ததை அப்படியே ஒரு பத்தியாக என்ன செய்யணும்னா முழுமையான விளக்கத்தோடு நம்ம எழுதி முடிக்கணும். அடுத்ததா மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக்க பற்றி பார்க்க போகிறோம். மரபு அப்படின்னாலே வழி வழியாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை தொடரில் அமைச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை எழுத போகிறோம். இதை நான் உங்களுக்கு நோட்டில் எழுதி விளக்கமாக சொல்கிறேன். முதல் பார்த்திங்கன்னா ஆற அமர. இதுக்கு நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். எப்படி எழுதணுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் எழுதுங்க. ஆற அமரன்னு சொல்லும் பொழுது, என் தந்தை எதையும் நன்றாக ஆற அமர யோசித்து பிறகே முடிவெடுப்பது அவருடைய வழக்கம். ஆற அமரன்னா ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறது தான் ஆற அமர. அந்த சொல்லுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம தொடரில் அமைச்சு எழுதணும். அதுக்கு அடுத்ததா ஆணி அடித்தார் போல அப்படின்னு சொன்னால், ஆணி அடித்தல் அப்படின்னா ஒரு உறுதித்தன்மையோட ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது. நீதி நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஆணி அடித்தார் போல பதிந்தன அப்படின்னா நீதி நூல் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு நீதியை சொல்லக்கூடியது. திருக்குறள், நாலடியார், இது போன்ற பல்வேறுபட்ட நீதி நூல்களும் நமக்கு ஏதோ ஒரு நீதி கருத்தை சொல்லுது. அது ஆணி அடித்தார் போல ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லுது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கு. அகலக்கால் அப்படின்னா நம்முடைய வருமானத்தை அறிஞ்சு நம்ம செலவு செய்யறது கூட ஒரு அகலக்கால் தான். அது தொழிலாக இருக்கலாம், இல்லை செலவு செய்கிற நிலையாக கூட இருக்கலாம். ஒரு தொடர் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி வேறு தொடர் கூட எழுதலாம். எந்த ஒரு தொழிலையும் தொடங்குவதற்கு முன்பாக அகலக்கால் வைக்காமல் சிறு முதலீட்டில் முன்னேறணும். அப்போ ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன முதலீட்டை போட்டு அந்த தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப பெருசாக அதை தொடங்க ஆரம்பிச்சுன்னா அதில் பெரிய சறுக்கல்கள் நஷ்டம் ஏற்பட்டால் அது வந்து தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கும். அப்போ சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல் சின்ன சின்னதாக நம்முடைய வாழ்க்கையை வந்து உயர்த்திக்கிட்டே போகிறது. அதுதான் அகலக்கால். வழி வழியாக அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்களுடைய குடும்பம் வழி வழியாக நம் கலாச்சாரத்தை காக்கின்ற குடும்பம். அப்போ வழி வழியாகன்ற சொல் வந்து அந்த தொடரில் இடம்பெற்றிருக்கணும். அதே மாதிரி தான் எந்த சொல் கேட்டாலும் அது இந்த பத்தியில் இடம்பெறுற மாதிரி
இந்த தொடரில் அமையிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கண் துடைப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது, அம்மாவின் கண் துடைப்புக்காக படித்து தேர்வு எழுதாமல் நமக்காக படித்து உயர வேண்டும். அம்மா சொல்கிறாங்களே படிடா படிடான்னு சொல்கிறாங்களேன்னு அவங்களுக்காக நம்ம படிக்கக்கூடாது. நமக்காக நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து ஒழுங்காக கவனத்தை செலுத்தி படிக்கணும். இது போல் வேறு தொடர்களையும் நம்ம கண் துடைப்பு அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் கண் துடைப்புக்காக ஒன்று ரெண்டு மட்டும் செய்வாங்க இல்லையா, இது போல் தொடர்களையும் நம்ம அமைச்சு இதில் எழுதலாம். அடுத்ததா, உங்கள் கனவு ஆசிரியர் குறித்து கட்டுரை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய ஆசிரியர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத தான் இந்த தொடரில் ஒரு பத்தியாக வந்து நம்ம அமைச்சு இதை எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மட்டும்தான். இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கூட உங்கள் கருத்துக்களை கொடுத்து எழுதலாம். ஆசிரியர்னால் எப்படிப்பட்டவர், ஆசு குட்டல் இரியர் சொல்வாங்க, குற்றங்களை களைபவர் தான் ஆசிரியர். இப்போ ஆசிரிய பணியை அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆசிரிய பணி அவ்வளோ புனிதமான ஒரு பணி. ஒரு ஒரு குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவுகள் எல்லாம் ரொம்ப அவசியமானது. இதில் இந்த குரு என்ற நிலையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆசிரியர். இவர் பார்த்திங்கன்னா தாய் தந்தையர் சொல்லி கொடுக்க முடியாததையும் சொல்லி கொடுக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா இந்த ஆசிரியர். ஒரு நடமாடும் தெய்வமாகவும் இருக்கிறார். இறுக்கத்தோடு கூடிய அன்பு காற்றவராக அந்த ஆசிரியர் இருக்கிறாரு. எங்களை புரிந்து கொண்டு தோள் கொடுக்கக்கூடிய தோழனாகவும் அவர் இருக்கணும்னு நீ நினைக்கிறேன் என்ற நிலையில் நம்மளுடைய விருப்பங்களை தான் இதில் எழுதுறோம். உண்மை அன்பு கொண்டவராகவும் ஆழ்ந்த புலமை மிக்கவராகவும் உளவியல் அறிவு மிக்கவராகவும் இருக்கணும். குழந்தைங்க எந்த நேரத்தில் என்ன செய்வாங்க எப்படி பண்ணுவாங்க அதையெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு திறமை படைச்சவராகவும் ஆசிரியர் இருக்கணும்னு சொல்லிட்டு இது போல் பல கருத்துக்களையும் நம்ம அமைச்சு இதை நம்ம எழுதலாம். இதுக்கு அடுத்ததான் இலக்கிய நயம் பாராட்டுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, பூமி சருகாம் பாலையை முத்து பூத்த கடலாக்குவேன், புயலை கூறுபடுத்தியே கோடி புதிய தென்றலாக்குவேன், இரவில் விண்மின் காசியை செலுத்தி இரவலோடு பேசுவேன், இரவெறிக்கும் பருதியை ஏழை விறகரிக்க வீசுவேன் சொல்லிட்டு நான் காமராசனுடைய பாடலை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பிடுவின் போது பாடலை பாடியவர் வந்து கவிஞர்னா காமராசன். இவரது பெற்றோர் வந்து நாச்சிமுத்து லட்சுமி அம்மையார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மலர், சூரியகாந்தி, சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் இது போல் பல நூல்களையும் இனிமையாகவும் எளிமையாகவும் கவிதை இயற்றுவதில் வல்லவராகவும் இருக்கிறார். திரண்ட கருத்து அப்படின்னு சொல்லும்பொழுது பாட்டுடைய பொருள் எழுதும், வறண்ட பாலைவனம் போன்ற பூமியை முத்துக்கள் பூத்த கடலாக மாற்றுவேன், புயலை சிறு சிறு பகுதிகளாக்கி தென்றலாக்குவேன், விண்மீன்களை காசுகளாக்கி ஏழைகளுக்கு தருவேன், இரவை எரித்து பகலாக்குகின்ற சூரியனை விறகாக்கியும் ஏழைகளுக்கு தருவேன்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய பொருள் அமைஞ்சிருக்கு. மைய கருத்து அப்படின்னா இப்பாடலில் ஆசிரியருடைய கொடை குணத்தை பற்றி தான் இந்த பாடலுடைய பொருளை நம்ம அறிய முடியுது. மோனை நயம் சொல்லும்பொழுது செய்யுளின் சீர்தோறும் அடித்தோறும் முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. புயலை புதிய அப்படின்னு சொல்லும்பொழுது முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. இரவில் இரவலோடு முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. எதுகை நயம்னா செய்யுளின் சீர்தோறும் அல்லது அடித்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இரவில் இரவலோடுன்னா ரா எழுத்து ரெண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இயைபு அப்படின்னு சொல்லும்போது செய்யுளின் சீர்தோறும் அடித்தோறும் இறுதி எழுத்தோ சொல்லோ அல்லது சீரோ ஒன்றி வருவது தான் இயைபு. பேசுவேன் வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி எழுத்து ஒன்றி வந்திருக்குது. அதற்கு அடுத்ததா சுவை நயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பெருமித சுவை நமக்கு பயின்று வந்திருக்கு. அணி வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி. சந்தம் வந்து இங்கே நமக்கு தனிச்சொல் வந்திருக்கிறதால, அதாவது ஐஃபன் வந்திருக்கிறதால இதை நாட்டுப்புற சிந்து வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இது மாதிரி நம்ம இதை எழுதி முடிக்கணும். தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம அதுக்கு பின் அப்படியே நான் தவறான சொற்களெல்லாம் அடிக்கொண்டிட்டு மேலேயே எழுதியிருக்கிறேன். வாழை காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டு காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன அப்படின்னு சொல்லும்பொழுது வாழை தோட்டத்தில் காட்டில் எடுத்துட்டு தோட்டத்தில் போடணும். குயில்கள் அலறிக்கொண்டிருக்கிறது இல்லையா, அதை எடுத்துட்டு கூவிக்கொண்டு காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதுக்கு அடுத்ததா முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. சோறு சாப்பிட்டுன்றது தவறான சொல், அதை எடுத்துட்டு சோறு உண்டு பால் குடித்தான்ன்றது தப்பு. அப்போ பருகினான் அப்படின்னு எழுதணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா. இங்கே சுவர் கட்டின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சுவர் எழுப்பி அப்படின்னு எழுதணும். கூரை அமைத்தார்ன்றத கூரை வேய்ந்தார் அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்ததா வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டியும் யானை குட்டியும் கண்டேன் இருக்கு. வனவிலங்கு காப்பகம் கரெக்டு தான் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா சரணாலயம் நம்ம எழுதலாம்.
சிங்க குட்டின்றது தப்பு, குட்டின்றது தப்பு இல்லைங்களா? அப்ப குருளையும் யானை குட்டியும்ன்றத எடுத்துட்டு, குட்டி எடுத்துட்டு கன்றும் கண்டேன் அப்படின்னு எழுதணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன அப்படின்னு இருக்கு. ஆட்டு தொழுவத்தைன்றதை எடுத்துட்டு பட்டியை அப்படின்னு எழுதணும். பட்டியை சுற்றி, ஆட்டுப்பட்டியை சுற்றிலும் எலிகள் பொந்துன்றதை எடுத்துட்டு வலைகளை அமைத்திருந்தன, வலைகள் அமைத்திருந்தனன்னு எழுதணும். ஆறாவது பார்த்தீங்கன்னா, பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர் இருக்கு. அங்கே பனை மட்டையை எடுத்துட்டு ஓலைன்னு எழுதணும். பனை ஓலையால் கூரை வேந்தனர். ஏன்னா மரபுன்றது நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக ஒரு சொல்லை எப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அந்த முறையில் நம்ம சொல்லணும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பத்தியை படித்து தேவையான இடங்களில் நிறுத்தல் குறிகளை இட்டு எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இளங்கோ அடிகள் சாத்தனாரிடம், அங்கே வந்து ஒரு கமா வரணும், மேலே வந்து இரட்டை மேற்கோள் வரணும். முன் செய்த வினை நிறைவேறும் காலம் என்றீர்களே, அங்கே வந்து ஒரு ஆச்சரியக்குறி வரணும். அவர்களுடைய முந்தைய வினை யாது, அங்கே ஒரு க்வெஸ்டின் மார்க், வினாக்குரிய குறி வரணும். அதன் விளைவு என்ன, அங்கேயும் வினாக்குரிய குறி வரணும். நிகழ்ந்த காலம் யாது, அங்கேயும் வினாக்குரிய குறி. அதை நீங்கள் அறிந்திருந்தால் கூறுக, அங்கே இரட்டை மேற்கோள், இங்கே தொடங்கணும் இல்லையா, இங்கே முடிச்சுட்டு ஒரு ஆச்சரியக்குறி வச்சுட்டு கடைசியாக ஒரு ஃபுல் ஸ்டாப். எல்லோரும் மதிப்பெண் கிடைக்கிறேன்னா எல்லா இடங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதணும். ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணிட்டாலும் மார்க்கு குறைஞ்சிடும். அடுத்ததான் நம்ம விண்ணப்ப படிவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, திறந்தநிலை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நம்ம வீட்டிலருந்தே படிக்கக்கூடியது தான் இந்த திறந்தநிலை பல்கலைக்கழகம். இதில் நம்ம படிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஃபார்மை, ஒரு படிவத்தை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை, என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம ஃபில் பண்ணனாலே போதும். இங்கே முதல்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும்னா இங்கேருந்து பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு விண்ணப்ப எண் கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு எண்ணை போட்டு நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம ஃபில் பண்ணணும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைய எண் கேட்டிருக்காங்க, அதுவும் அந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை பாக்ஸ் கேட்டிருக்காங்களோ அத்தனை பாக்ஸுக்குரிய அந்த நம்பர்ஸை நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து இத்தனை நம்பருன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக நம்மளால் போட முடியாது இல்லையா, அதனால் நமக்கு இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கப்புறம் இங்கே கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன பண்ண போகிறீங்க, இளநிலை படிக்க போகிறீங்களா, அதாவது யூஜி பண்ண போகிறீங்களா, பிஜி முதுகலை அப்படின்றது நமக்கு பிஜி பட்டயம் அப்படின்னு சொல்லும் பொழுது பட்டப்படிப்பு ஏதாவது, பிஎட் பட்டம் படிக்க போகிறீங்களா, சான்றிதழா, முதுகலை பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிப்புகளை பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லா படிப்புக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான விண்ணப்பம் தான் கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு தேவையானது நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், இங்கே பதிவு பண்ணுற மாதிரி, அதாவது அதை மட்டும் நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி ஆண்டுன்னு கேட்டிருக்கிறாங்க, 2019-20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே இந்த கட்டத்தில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நம்ம மீதி கட்டங்களை போட்டுக்கலாம். அதே மாதிரி நாள்காட்டி அப்படின்னா தேதி, அதை அங்கே மேலே கொடுத்துருக்கிறத தான் இந்த கட்டங்கள்லையும் நம்ம நிரப்ப போகிறோம். இங்கே என்ன பதிவு பண்ண போகிறோம், நம்ம எதுக்காக இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணணும். இப்போ இளநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம், ஏன்னா நீங்கள் ப்ளஸ் 2 படிக்கிறீங்க இல்லையா, முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஜி டிகிரி தான் பண்ணுவோம். அதனால் இளநிலை அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கலாம். இங்கேயும் இளநிலை அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே வந்து பணத்தை வந்து நீங்கள் எப்படி அனுப்புறீங்கன்னு சொல்கிறாங்க. வரைவோலியா, வங்கியில் போயிட்டு பேங்க்கில் செலுத்த போகிறீங்களா, இல்லை டிராப்ட் அனுப்ப போகிறீங்களா, இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கிறதுல ஏதாவது ஒன்று நம்ம டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எண் கேட்டிருக்கிறாங்க, நாள் அப்படிங்கும்போது தேதி போடணும். தொகை ஒரு அமௌண்ட்டு நம்மளே என்ன பண்ணிக்கலாம், இவ்வளோ பணம் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோன்ற நிலையில் ஒரு 2000-2500 ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே பெயர் வந்து தமிழில் கேட்டிருக்கிறாங்க, ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஒரு எழுத்தாக நம்ம எழுதணும். அதே மாதிரி ஆங்கிலத்தில் கேட்டிருக்கிறாங்க, கேப்ஸில் தான் நம்ம கொடுக்கணும். முகவரி அப்படின் பொழுது வீட்டு அட்ரஸ்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எழுதிக்கலாம். வீட்டு அட்ரஸ் எழுத விருப்பம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இஇஇ ஏதாவது தமிழ் எழுத்துக்களை கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அஞ்சல் ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பின்கோட் நம்பரை நம்ம எழுதணும். தொலைபேசி எழுதணும், கைபேசி நம்பர்ஸு, மின்னஞ்சல் முகவரி அப்படின்னு சொல்லும்பொழுது மெயில் ஐடியை கொடுக்கணும். பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளே என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இங்கே கேட்டிருக்காங்க, நகர்ப்புறமா, பணிபுரியக்கூடிய பணிபுரிபவரா, திருமணம் ஆனவரா, மாற்றுத்திறனாளியா, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா ப்ளஸ் 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து டிகிரி வந்து படிக்க தொடங்கலாம். அதனால் இத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஆமாம் இல்லைன்னா
இன்ட்டு போட்டுட்டனாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். தேசியம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்தியன் அப்படின்னு போடுறோம். நம்மளுடைய கார்டியன் கேட்டிருக்காங்க, தந்தை பெயரா இல்லை காப்பாளர் இல்லை கணவர் படிக்க வைக்கிறாரா, இது மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி டிக் அடிச்சுட்டு அவங்க பேரை வந்து நம்ம எழுதணும். கல்வி தகுதி தேர்ச்சி பெற்ற விவரம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்புலேருந்து இப்போ 12ஆம் வகுப்பு கூட பார்த்தீங்கன்னா, இப்போது 10ஆவதுலேருந்து படிப்பை நிறுத்திட்டா கூட 12th நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாம். அப்போ எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிலேருந்து படிக்க போகிறோம், 10ஆவது முடிச்சுட்டு நம்ம படிக்க போகிறோமா இல்லை 12ஆவது முடிச்சுட்டு படிக்க போகிறோமான்றதை இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ மேல்நிலை பள்ளி அப்படின்னா மேல்நிலையை டிக் பண்ணிவிட்டு அதில் எடுத்த மதிப்பெண்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தோராயமாக கூட ஒரு மதிப்பெண்ணை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அரசு மேல்நிலை பள்ளி மதுரை ஏதாவது ஒரு ஊரை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளநிலை பாடம்னா நம்ம எதிலேருந்து இந்த பாடத்தை எடுக்க போகிறோமோ அந்த சப்ஜெக்டை நம்ம எழுதணும். தமிழா இல்லை ஆங்கிலமா கணக்கா எதுவோ நம்ம எடுக்க போகிறோமோ அதை எழுதிட்டு மொத்த மார்க்ஸ் அவங்க வந்து செமஸ்டர் படி கொடுத்துருப்பாங்க. அதனால் 2200 மார்க்குக்கு நான் 1800 மார்க் எடுத்திருக்கிறேன், இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு வந்திருக்குது, நான் வந்து இப்போ அரசு கல்லூரி மதுரையில் சேரப்போகிறேன். ஏதாவது ஒன்று நமக்கு பிடிச்சமான அந்த ஊரை போட்டுட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணணும், இடம் நாள் என்னைக்கு நமக்கு எக்ஸாம் என்னைக்கு இருக்கோ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தேதிகளை நம்ம போட்டுக்கலாம். எந்த தேதி வேணாலும் போடலாம், நமக்கு ஜஸ்ட்டு இதை ஃபில் பண்ண தெரியுதா அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கீழே வந்து நம்மளுடைய சைனை நம்ம போடணும். இதை எழுதி முடிச்சிடணும், அதாவது எல்லா கட்டங்களையும் நம்ம ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிட்டனா இந்த படிவம் வந்து நிரம்பிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்ததா இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க, படம் கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, எழுத சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இதை நமக்கு இந்த படம் என்ன உணர்த்துதோ, நமக்கு என்ன அதுலேருந்து தெரியுதோ அதைப்படி நம்ம எழுதினாலே போதும். கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் கவிதை நடையில் நம்ம எழுதுனா சிறப்பானதாக இருக்கும். பாடம் கற்போம், நற்பண்பை வளர்ப்போம், காலையில் எழுவோம், கடமை செய்வோம், புத்தகம் படிப்போம், புதுமை வளர்ப்போம், பெற்றோரின் அறிவுரையை பேணி காப்போம், உலக செய்தியை அறிந்து வளர்வோம், நல் ஒழுக்கத்தை கற்று முழு மனிதனாவோம் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக ஒரு 6 வரிகள் 7 வரிகளுக்கு மிகாமல் இந்த கவிதை நடையில் இதை எழுதி முடித்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கூட நம்ம எழுதலாம், கொஞ்சம் கவிதை நடையாக இருந்தால் சிறப்பு. இந்த நிற்க அதற்கு தக பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பொது சொத்துக்கள் சொல்லிட்டு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. இப்போ அரசு பேருந்து அப்படின்னு சொன்னால் அரசு பேருந்தை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இருக்கைகளை கிழிக்காமல் பார்த்துக்கணும், அந்த இடங்களை வந்து அசுத்தம் செய்யாமல் பார்த்துக்கணும், நம்முடைய பேருந்தாக இருந்தால் நம்ம எப்படி பாதுகாப்போமோ அந்த மாதிரி நம்ம நம்முடமையை போல் பாதுகாக்கணும்னு சொல்லலாம். வழிபாட்டு தலங்கள் வந்து அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இலைகள் எல்லாம் அப்படியே போடுறது, விளக்கு ஏற்றும் பொழுது இந்த கைகளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை சவத்தில் தடவுறது, இந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யாமல் பாதுகாக்கணும். பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய இடத்தை வந்து சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணும், அன்றாடம் பெருக்கணும், அசுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும், மேசை நாற்காலிகள் இதையெல்லாம் சேதப்படுத்தாமல் பார்த்துக்கணும். இது போல் நம்ம எழுதலாம். மருத்துவமனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மருத்துவமனைக்கு போனாலும் அந்த இடங்களை வந்து தூய்மையாக பார்த்துக்கணுன்ற நிலைகளில் நம்ம சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எழுதினாலே போதுமானதாக இருக்கும். படிப்போம் பயன்படுத்துவோம் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, பற்று அட்டை, டிமாண்ட் டிராப்ட் அப்படின் பொழுது கேட்பு வரைவோலை, வித்ட்ராவல் ஸ்லிப் அப்படின்னு சொல்லும்பொழுது திரும்ப பெறல் படிவம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வங்கிகளில் பேங்க்கில் வந்து நம்ம போகும்பொழுது இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கான சொற்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டெல்லர் அப்படின்னு சொன்னால் விரைவு காசாளர், மொபைல் பேங்கிங்னா அலைபேசி வழி வங்கி முறை அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டர்நெட் பேங்கிங்னா இணைய வங்கி முறை, இணையத்திலே நம்ம இந்த பணம் அனுப்பக்கூடிய முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அறிவை விரிவு செய் பகுதியில் வந்து ஆசிரியர் பெயர் நூல் பெயர்களும் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் எழுத்துக்கள் ஒரு அறிமுகம்ன்றதை வந்து செந்தி நடராஜன்றவர் எழுதியிருக்கிறாரு. முச்சந்தி இலக்கியங்கள் வந்து ஆரா வெங்கடாஜலை பற்றி எழுதியிருக்கிறாங்க. கல்வெட்டு வந்து ஒரு இதழ். கல்வெட்டுக்கள் சொல்லும் கோயில் கதைகள் என்ற நூலை எழுதினவர் வந்து குடவாயில் சுப்பிரமணியன். நீர்க்குமிழி என்ற நூலை வந்து கே பாலச்சந்திரன் எழுதியிருக்கிறாரு. வெள்ளை இருட்டு என்ற நூலை வந்து இன்குலாப் எழுதியிருக்கிறாரு. முள்ளும் மலரும் என்ற நூலை வந்து உமாச்சந்திரன்றவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போது மொழி ஆல்வம் பகுதியை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்ததான் நெடுவினாவை வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் நெடுவினா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களே முழுமையாக பிரதிபலிக்கின்றன, நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான விடையை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னும் பொழுது
பக்கம் 70 இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்ட பாடல்கள் இருக்கு இல்லையா, இந்த பாடல் முழுமைக்குமான விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இந்த எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு நம்ம எப்படி விடை எழுதலாம் அப்படின்னு பொழுது முன்னுரையை நம்ம கொடுக்குறோம். நெடுவினானாலே நம்ம முன்னுரை கொடுத்து எழுதுவோம் இல்லைங்களா. அப்போ நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களில் எப்படி இருக்குன்னா கதை வடிவிலையும் கதை பாடல்கள் பழமொழிகள் விடுகதைகள் புராணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் இருக்குது. இது எளிய மக்களினுடைய வழிகளை அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அழகாக பிரதிபலிக்குதுன்றது தான் இந்த கட்டுரையில் இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே நம்ம ஓனாவும் எழுதலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேயிலை தோட்ட பாடலே பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப்புற இலக்கிய வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ அதனுடைய பொருளையும் நம்ம எழுதலாம். இப்போ பிராணி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பெடுத்துக்கும் பொழுது நாகரீகத்திலும் அரசாட்சியிலும் சிறந்த இந்திய நாடு வந்து கைத்தொழில் சிறந்து விளங்கியது. இடையில் மக்களுக்கு ஏற்பட்ட பஞ்சத்தாலும் வெள்ளையர்களுடைய வஞ்சத்தாலும் இந்திய மக்களை வந்து ஒரு அற்பப்பின ஆணிகளை போல் என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. தான் பிறந்து வளர்ந்த இடங்களிலே நாயினும் கீழாக குடும்பத்தோடு துன்பப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்பப்பிராணின்ற தலைப்புக்கு இப்படி பொருத்தமான விடையை எழுதலாம். அடுத்தது தலை சுமை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட பாரங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் வேலைக்கு வாருங்கள் என்று அன்போடு அழைத்து 1, 10, 100, 1000 கணக்கு எழுதி, அப்போ 1 ரூபாவை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எழுதுறது. ஏன்னா மக்கள்கிட்ட கல்வி அறிவு கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய தலை சுமையை மேலும் அதிகப்படுத்திடுச்சு. இப்படியெல்லாம் கணக்கு எழுதி என்ன செய்கிறாங்க, கப்பலில் ஏற்றி தேயிலை தோட்ட தொழிலாளியாக இந்தியர்களை மாற்றிட்டாங்க அப்படின்ற தலைப்பை நம்ம கொடுக்கலாம். மண்ணுள்ளி பாம்பு அப்படின்னு சொல்லும்பொழுது உண்ணும் உணவுக்காகவும் தனக்கு தேவைக்கான செலவுக்காகவும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க, சிரமப்பட்டு மண்ணுளி பாம்பு போல் வாழ வச்சுருக்காங்க இந்த அந்நியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணுளி பாம்புன்றது எதையுமே திரும்பி செய்யாத ஒன்று. அதுபோல் இந்த மக்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவலத்தை போக்க முடியாமல் தவிக்கிறாங்களாம். கல்வி இன்மை அப்படின்ற தலைப்பில் இத்தகைய அவல நிலைகள் ஏற்பட முக்கிய காரணம் என்னென்னா நல்ல கல்வியும் ஒழுக்கமும் நாகரீக மேம்பாடும் ஏழை மக்களிடம் இல்லாததான் சொல்லிட்டு முடிவுரை எழுதுறோம். இந்த வறுமை பிணி தவிப்பு ஏமாற்றம் குடும்ப சுமை உழைப்பு இவற்றையெல்லாம் எளிய மக்களுடைய வழிகளாக பிரதிபலிப்பது தான் இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்றத இந்த கட்டுரை வழியாக நம்ம கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் தலைப்பு கொடுத்து நம்ம இந்த கட்டுரையை எழுதி முடிக்கலாம். இதே பிடிச்சிருந்தாலும் இதையே நீங்கள் இது மாதிரி கூட படித்து நீங்கள் எழுதலாம். இரண்டாவது வினா பார்த்தீங்கன்னா சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த வினாவுக்கான விடையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தகத்திலே பார்க்கலாம். சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் சொல்லிட்டு ஐராவத மகாதேவன் அவர்கள் எழுதிய இந்த கட்டுரையிலேருந்து நம்ம விடை எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த புகழூருக்கு போயிட்டு அந்த கல்வெட்டுக்களை கண்டுபிடிச்ச விதங்களெல்லாம் மிக அழகாக சொல்லியிருப்பார். அப்போ முன்னுரையை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். இவ்வளவு விரிவான விளக்கங்களை தர முடியலனாலும் முதல் 2 அடிகள் எடுத்துக்கலாம். தொல்லியல் கடந்த காலத்தை காட்டும் ஒரு கண்ணாடியாக இருக்குது. கல்வெட்டுக்கள் கடந்த காலத்தினுடைய பக்கங்கள் தென்னிந்திய கல்வெட்டினுடைய களஞ்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இந்த தொல்லியலை பற்றின எழுதிட்டு அதுக்கு அடுத்ததாக கடைசியாக பாருங்கள். சங்க காலத்தை அறிய இலக்கியங்கள் மட்டும் துணை என்று நினைக்கின்ற நிலையில் கல்வெட்டுகளும் துணையாக இருப்பதை கண்டறிந்த ஆய்வு முன்னோடி தான் யாருன்னா ஐராவத மகாதேவன். அவருடைய கட்டுரையை தான் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எழுத வரலாம். அப்போ முன்னுரை நம்ம எழுதி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக புகழூர் பற்றிய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது கரூரை அடுத்திருக்கக்கூடிய புகழூரில் ஆறநாட்டான் குன்றின் மீது பொறிக்கப்பட்டுள்ள இந்த சேரன் இரும்பொறை மன்னனுடைய கல்வெட்டுக்களை கண்டறியக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதங்களை தான் இங்கே அழகாக சொல்லியிருப்பார். அப்போ இந்த பத்தியை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொடுத்து எழுதிட்டு அதுக்கு அடுத்ததாக புகழூரை பற்றி இந்த தொல்பொருள் துறையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இங்கே கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா 1927-28 தொகுதியில் வந்து புகழூர் கல்வெட்டு பற்றிய செய்திகள் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. அந்த செய்தியில் இந்த ஆறநாட்டான் குன்றின் மீது பார்த்திங்கன்னா 4 வரிகள் கொண்ட ஒரு கல்வெட்டு இருக்கிறதா அந்த செய்தியானது வெளிவருது. அது எல்லாமே முழுதும் பழுதடைந்த நிலையில் இருக்குன்றதாகவும் அதில் ஆதன் என்ற சொல்லானது நமக்கு வெளிப்படுது. இந்த ஆதன் என்பது வந்து சேர மன்னனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்றதையும் இங்கே உணர்றாரு. எப்போவுமே தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து மிக சுருக்கமாக ஒரே வரியில் தான் இருக்கும். ஆனால் இங்கே 4 வரிகள் இருக்குது அப்படின்றத இவர் பார்க்குறாரு. என்னைக்காவது வந்து போய் இதை பார்க்கணுன்ற ஒரு ஆசையானது அவருக்கு வருது. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் கல்வெட்டை யாரும் வாசிக்காமல் விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு
ஒரு ஆதங்கமும் இவருக்கு தோன்றதா இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இந்த கல்வெட்டு எப்படி இருந்தது அப்படின்னா, முதல்லையும் இறுதியிலும் ஓரிரு எழுத்துக்கள் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை படிக்கிறதுக்கு வந்து கடினமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவார். இங்கே கோ ஆதன் சொல்லிரும் பொறை மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாக பகிர்ந்துக்கிறாரு. இங்கே பெருங்கடுங்கோ, நிலங்கடுங்கோ, இளங்கோ இது போன்ற சேர மன்னர்களுடைய பெயர்கள் வந்து வரிசையாக இருக்கிறதெல்லாம் உணர்ந்து ரொம்ப மகிழ்ந்ததாக சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து, இந்த பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுலேருந்து கண்டெடுக்கப்பட்ட பாடல். அப்போ இந்த பாடலை எழுதி அதுக்கான விளக்கங்களை தான் மேலே அழகாக சொல்லிட்டு வந்திருந்தார். இப்படி அவர் புகழூர் வந்து இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சங்க கால மக்களை பற்றி அறியறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திவரிக்குளும் இந்த வினாக்குரிய விடையானது இருக்குது. இவ்வளவு தூரம் நீங்கள் படிச்சுட்டு முழுமையாக எழுதணும்னு இல்லை, அந்த செய்திகளை உள்வாங்கிக்கிட்டு சின்ன சின்ன துணை தலைப்புகள் போட்டு கொடுக்கலாம். முடிவுரை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான தமிழ் கல்வெட்டுகள் வந்து, தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து சங்ககால மக்களுடைய வாழ்க்கையை அறிவதற்கு உறுதுணையாக இருக்குன்றதை இந்த கட்டுரை வழி அறிந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். மூன்றாவது வினா பார்த்திங்கன்னா, நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்திலே பார்க்கலாம், ரொம்ப சின்ன கொஸ்டின் தான். அதுக்கான பாடல்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம புத்தகத்தில் பக்கம் 167 இருக்கக்கூடிய இந்த நிர்வாக மேலாண்மையை பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது உயர் பதவியில் இருக்கிறவங்க தன்னுடைய நிர்வாகத்தை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத தான் இதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு துறையை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா அதுக்கு திறமைசாலியாக இருக்கணும். அப்படிப்பட்ட திறமைசாலிகளை பக்கத்தில் வச்சிட்ருக்குருந்தாலும் நம்மளுடைய இந்த நிர்வாகம் வந்து சிறப்பாக அமையும்ன்றதை வந்து இந்த நாலடியாருடைய பாடலானது விளக்குது. கல்லாரை ஆயினும் கற்றாரோடு சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பூ சேர்ந்தலால் புத்தோடு தண்ணீர்க்கு தான் பயந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் அடியை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடல் அடியை முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேற்கோள் கொடுத்து எழுதணும்னா நல்லாயிருக்கும். அப்போ நிர்வாகத்துக்கு கல்வி மட்டும் அவசியம் இல்லை, திறமையும் ரொம்ப அவசியம்ன்றது தான் இதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து வரவு தான் வந்து செலவை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம செலவு செய்யணும், வரவை தாண்டி செலவு இருக்கக்கூடாதுன்றத இந்த டைமண்ட் என்பவருடைய கதையை சொல்லி, இங்கே வந்து ஷேக்ஸ்பியருடைய நாடகம் தான் இந்த டைமண்ட் பற்றின ஒரு கதை. இந்த நாடகத்தில் வந்து ஏதன்ஸ் நகரில் இருக்கக்கூடிய இந்த டைமண்ட் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வருமானம் குறைந்தாலும் அவர் செய்யக்கூடிய செலவில் இருந்து அவர் என்ன பண்ணவே இல்லைன்னா குறையவே இல்லை, செலவுகளை வந்து அதிகமாக செய்கிறாரு, நண்பர்களுக்கெல்லாம் அதிக உதவிகள் எல்லாம் செய்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கும்போது தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய விருந்த உண்டவர்கள் எல்லாம் வந்து தனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. ஆனால் யாருமே அவருக்கு வந்து உதவி செய்யலை அப்படின்றத தான் இந்த நாடகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய வருமானத்தை தாண்டி நம்ம செலவு செய்யக்கூடாதுன்றதை தான் இங்கே அழகாக சொல்லிட்டு இதுக்கான ஒரு பொருத்தமான ஒரு பாட்டு அவையாருடைய நல்வழியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போன திசை, எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ் பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அடிகளை கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக செலவு செய்பவர்கள் வந்து திருடர்களுக்கு சமம், கல்வர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தவறானது ஏழேழு பிறவிகளுக்கும் நம்மை பின்தொடரும்ன்ற நிலையில் இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த நிர்வாகத்துக்கு நமக்கு வந்து வரவுக்கு தகுந்த செலவு செய்யணும், திறமையாக நிர்வாகம் செய்யணுன்றதை தான் இந்த செய்தியில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து முடிவுரை அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னுரை போட்டுட்டு நம்ம முன்னுரையில் அந்த வினாவையே நம்ம எடுத்து எழுதலாம். இதில் நிர்வாக மேலாண்மை பற்றி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவுரையில் இந்த இதில் வந்து நிர்வாக மேலாண்மை பற்றி இந்த கட்டுரை வழி அறிந்தோம்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுட்டு வெளியே வரலாம். அப்போ இந்த நெடுவினா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 12 இயல் 7 பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புத்தக வினாக்கள் நெடுவினா பற்றி பார்த்தோம், மொழியை ஆள்வோம் பகுதியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.